வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தயிர் வடை எவ்வளோ ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது ஹோட்டல் ஸ்டைல்லையே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஸ்டைலில் இந்த வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மந்தபிள்ள சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes நான் ஊற வச்சு, அது கூட ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு இதெல்லாம் போட்டு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நம்ம போடும் போது கொஞ்சம் கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு 5 minutes நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ நல்லா ஃப்ளஃபியாக வரும் நமக்கு. இப்போ நம்ம வடைய பணியார்கல்ல நம்ம ஊற்றிட்டோம். நல்லா சிம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 minutes நல்லா வெயிட் பண்ணும், நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். வார்ம் வாட்டர், ரொம்ப கொதிக்க வேண்டாம், கை பொறுக்கிற அளவுக்கு ஹீட் இருந்தால் போதும். ஒரு பிஞ்சு சால்ட்டு, பெருங்காயம், பெருங்காயம் பிடிக்கலன்னா விட்டுடலாம். தயிரில் 1/4 ஸ்பூன் பட்டர், கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு 1-2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கலக்கி வச்சுருக்கேன். இப்படி நல்லா திக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும். புதினா சட்னிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கையளவு புதினா, ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து, கொஞ்சமாக வேர்க்கடலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன்.
ஸ்வீட் சட்னி பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி. கொஞ்சமாக புளி பேரிச்சம்பழம் ரெண்டையும் நல்லா வேக வச்சு ஆடினதுக்கப்புறம் நல்லா அரைச்சிடணும். மிக்சியில் நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சி அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு பேனில் போட்டுட்டு கொஞ்சமாக வாட்டர் ஊற்றிட்டு சர்க்கரை நல்லா அது வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள், அப்புறம் சுக்குத்தூள், சீரகத்தூள், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்து இதை நல்லா ஆற விட்டுடலாம். அஞ்சு நிமிஷம் வடை நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து எக்ஸஸ் வாட்டர்லாம் நம்ம எடுத்துடலாம். நல்லா இப்படி புளிஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணியில் ஊறிச்சுன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஹோட்டல் ஸ்டைல் வடை பார்க்கலாம். புளிஞ்ச வடையை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மேலே நம்ம க்ரீமி யோகர்ட் ஆட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பூந்தி கேரட்டு துருவி போட்டிருக்கேன். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைல் தயிர் வடை, மினி தயிர் வடை. இப்போ நான் தயிர் ஆட் பண்ணுறேன். நம்ம புதினா சட்னி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட் சட்னி. கொஞ்சமாக மல்லியில, கொஞ்சமாக கேரட்டு,